வீடியோக்குள்ள போறது மேலே நம்ம போக்கிமோ டிஎன் ஃபேன்ஸ் கிட்ட பார்த்தா ஒரு சர்வே பண்ண எடுக்கணும் இந்த மாதிரி எந்த போக்கிமோன் ஓப்பனிங் உங்களுக்கு வந்து ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கணும் சொல்லிட்டு இருந்துச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனி போஸ்ட்டில் பண்ணி வந்து கேட்டிருக்கேன் இந்த மாதிரி எந்த போக்கிமோன் டீம் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பண்ண போட்டிருக்கேன் அட்வான்ஸ் ஜென்ரேஷன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சீரீஸ் அதுக்கப்புறம் டைமெண்ட் சீரிஸ் இந்த மூணு சீரீஸ் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான எடுத்திருக்கேன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூணு சீரீஸ் ஆயிடுச்சு ஃபுல்லாவே அதனால தான் இந்த எல்லோ ஓப்பனிங் வந்து போட்டிருக்கேன் பிளாக் அண்ட் சீரீஸ் நான் ஆட் பண்ணல ஏன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரே ஒரு தீம் சாங் மட்டும் அவைலபிளாக இருக்குது தமிழ்ல அதனால் இப்போதைக்கு பிளாக் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒதுக்கிட்டு இந்த மூணு இந்த மூணு ஜென்ரேஷன் பிடிச்சிருந்து மறக்காமல் ஓட் பண்ணுங்க கடைசியில் அந்த மூணு ஃபில்டர் பண்ணி ஃபேன்ஸுக்கு எந்த திங்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதுக்காக தான் சின்ன சர்வே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் போய்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கமிட்டி போஸ்ட் போட்டிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓட் பண்ணிக்கலாம் மறக்காம மூணுத்துக்கும் பிறகு ஓட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் எது வந்து ஃபேவரேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹலோ சுண்ட டூன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மெச்சான நீங்கள் உங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வேலைக்கு என்ன பேசுவோம் அவர் ஆப்போஸ் நம்ம என்ன பார்க்கணுன்னா வந்து வரிசை எடுக்கிற மாதிரி எப்போ போல தாறு மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் முதலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆட்டா நியூஸ் தான் வேற எல்லாம் நியூஸ் சொல்லலாம் இன்னைக்கு நீங்கள் ஆறு பதினெட்டுக்கு டிவி ஆன் பண்ணி வச்சிருங்க மாரலட்சுமி சேனல் வச்சிருங்க உங்களுக்கு வந்து ஒரு அரிய பொக்கிசமான ஒரு அதிர்ச்சியான சமவம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்குது பேபிலேட் நியூ மூவி பத்தி போடுறாங்க மெட்டல் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது மூவி ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம கடைசியா பார்த்த மூவி என்னன்னா ஃபியர்ஸ் பேட்டில் அதான் கடைசி வந்து பார்த்துருப்போம் பேப்ளேட் இந்த மூவி ஒரு பயங்கர யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பேர் மாத்திக்கலாம் அந்த மூவி பார்த்தீங்கன்னா இருப்பாங்க மாரிலட்சு பார்த்தீங்கன்னா டைம் பாத்தீங்கன்னா போடுறாங்க இந்த மூவியை அந்த மூவி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் மூவி அதுதான் பார்த்தீங்கன்னா பேபிலேடுக்கு பேபிலேடுக்கு அடுத்த மூவியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூவி தான் அந்த இன்னைக்கு மறக்காமல் பார்த்துருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பதினெட்டுக்கு ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா போடுறாங்க இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்டார்ட் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஆறு மணி பதினெட்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டி போய் போடுறாங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி அவர் சிக்ஸ் ஓ கிளாக் அப்படி தான் வந்து யூஸ்வாக நான் போடுறோம் இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு ஒரு ஆறு பதினஞ்சு ஆறு பதினெட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சம்மந்தமே உள்ள டைம்லாம் போடுறாங்க சரி அது கூட விட்டு தரலாம் ஆனா பார்த்தீங்கன்னா ப்ரோமோ பாத்தீங்கன்னா போடவே இல்லை இந்த மாதிரி இந்த நாள் வருது அப்படின்னு சொல்லிட்டு போன ப்ரொமோ பார்த்தீங்கன்னா போடல தான் பாத்தீங்கன்னா வந்து போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஷெட்யூல் பார்த்தா தெரிஞ்சிருக்கு மற்றபடி இவங்க பார்த்தீங்கன்னா எதுவும் ப்ரொமோட் பண்ணலன்னு சொல்லிட்டு இதுலேருந்து தெரிய வருது ஏற்கனவே இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்கள் முன்னாடி சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஒரு வீடியோ கூட பார்த்தீங்கன்னா போட்டுருப்பேன் அது தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவி பாத்தினா போடுறாங்க வாய்ப்பை மிஸ் பண்ணா பாருங்க ஆறு பதினெட்டுக்கு பாருங்கன்னே சொல்லுவேன் அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா பேபிலேட் மெடல் பியூரி ஸ்டாப் உண்மையா என்ன இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியை பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா மெட்டல் ஃபியூரியும் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கச்சக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது நம்ம சேனல்ல அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க பேபிரி ஃபேன்ஸ்லாம் எல்லாம் பைத்தக்கார மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகிட்டாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபியூரி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கிட்டேயும் மெட்டல் ஃபியூரி தெரியும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் ஒரே நாள் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போடவே இல்லை அது ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரடிக்ஷன் தான் யூஸ்வலாக டைம் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா வந்து மண்டே டு ஃப்ரைடே தான் வச்சிருப்பாங்க ஆனா இப்ப போற காலகட்டம்லாம் வந்து அந்த மாதிரி வைக்கிறது கிடையாது ஃப்ரைடே போய் தூக்கிடுறாங்க மண்டே டு தேர்ஸ்டே தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் வச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் பண்ண இருக்கணும் ஒரு வாரத்தில் நாலு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க மண்டே தேர்ஸ்டே தான் அதனாலதான் வந்து நேற்று வரவே இல்லை ஃப்ரைடே அன்னைக்கு பேபிட் மெடல் ஃபியூரி எபோஸ் பார்த்தீங்கன்னா வரல இதுக்கடுத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வரும் மண்டே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஆனால் ஸ்கெட்ல பார்த்தீங்கன்னா சீசன் டூன்னு சொல்லிட்டு போனால் போட்டிருக்காங்க அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது ஆனால் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்கன்னா வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பே ப்ளேட் ஃபியூரி வரத்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு பார்த்திங்கன்னா இருக்குது ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க கன்ஃபார்ம் பண்ண முடிக்க மாட்டாங்க அதுக்குள்ளே அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா எப்பிசோட் பண்ண பார்த்துக்கலாம் மண்டே பண்ணால் போடுவாங்க கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு சீசன் டூ வந்து ரீப்ளேஸ் ஆகும் சீசன் த்ரீயா அதனால் உங்களுக்கு ஒன்று என்ன சொல்லலாம் மன வருத்தப்படாதீங்க மாணவர்களே அண்ட் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போக்கிமான் சீசன் ஃபிஃப்டீன் ரைவல் டெஸ்டினி ஆன் ப்ராசஸ் இன் தெலுங்கு ஆமாம் அங்கே என்ன தெரிஞ்சிருக்கோம் போக்கிமான் பிளாக் அண்ட் ஒயிட் சீசன் ஃபிஃப்டின் பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து டப்பிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஹிந்தி பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியாது நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியல ஆனால் சீசன் ஃபிஃப்டீனான தமிழுக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்து டப்பிங் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு சீசன் ஃபிஃப்டீன் காணுது சீசன் ஃபிஃப்டினில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபிஃப்த் எபிசோட் பார்த்தீங்கன்னா டப் பண்ணிட்டு இருக்காங்க சீசன் ஃபிஃப்டீனில் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபார்ட்டி நன் எபிசோட் பார்த்தீங்கன்னா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி ஃபிஃப்த் எபிசோட் பண்ண டப் பண்ணிட்டு இருக்காங்க இதுலேருந்து வருது சீக்கிரமாக முடிச்சுருவாங்க அவங்களும் ஹிந்தியிலேயும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க நான் எந்த நிலைமையில் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல நம்ம தமிழ் பக்கம் வந்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கம்ப்ளீட் ஆகிடுச்சு சீசன் ஃபிஃப்டீன் ஏருமே தெரிஞ்சிருக்கும் இதுக்கு அடுத்து அவங்க பார்த்தீங்கன்னா சீசன் சிக்ஸ்டீன்க்கான டப்பிங் வேலை பண்ண ஆரம்பிக்கணும் இவங்கெல்லாம் முடிச்சா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எபிசோட்ஸ் பண்ண கொடுப்பாங்க அப்போ தான் அவங்க பார்த்தீங்கன்னா டப் பண்ண ஆரம்பிப்பாங்க அது வந்து வேறு வெயிட் பண்ணியாகணும் சீசன் ஃபிஃப்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் அது மட்டும் வேறு நல்லாவே தெரியும் எனக்கு இன்னும் ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா வரத்துக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனவே வந்தால் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்ப்போம் எந்த மாதிரி இருந்து அமைய போகுது எந்த மாதிரிலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது எனிவே வந்தால் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன் ப்ரொமோ எல்லாம் போட்டாங்கன்னா ரொம்ப தூரதர்ஷனே சொல்லலாம் அவங்களுக்கு ப்ரொமோட போட்டால் வேற லெவல் டிஆர்பி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் எல்லாரும் வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும் சரி எனிவே பார்த்தீங்கன்னா ஃபோர்த் நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தாறுமாறான நியூஸ்னே சொல்லலாம் மிராக்லஸ் லேடி பர்க் தமிழ் டப்ட் எபிசோட்ஸ் ஆன் தி வே இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் டப் கிடையாது ஃபேன் டப் எபிசோட்ஸ் தான் இந்த எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அன்சீன் தமிழ் காட்டூன் அப்படின்னு சொல்கிற யூடியூப் சேனலில் சேனல் போடுவாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க அந்த யூடியூப் சேனலில் டப் பண்ணுறாங்க சும்மா டப் பண்ணுறாங்க அவங்க ஃபனுக்கு பண்ண டப் பண்ணுறாங்க நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு டப் பண்ணி தான் போடுறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மிராக்லேடி பர்க் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பேன் அதனால பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அவங்க ஒரு முயற்சி எடுத்து எடுத்துகிறாங்க பண்ணுறாங்க இப்போ எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா சேனல் அப்லோட் பண்ணுவாங்க நீங்கள் இப்போ நான் என்ஜாய் பண்ணுறா பார்க்கலாம் நீங்கள் மிராக்லஸ் ஸ்டெட் பேக் ஃபேனாக இருந்தால் மறக்காம செக் பண்ணி பாருங்க அது பார்த்தீங்கன்னா வந்து சும்மா தாறு மாதிரி பார்த்தா இருக்க போது டப்பிங் பார்த்தீங்கன்னா ஃபேன் டப் எபிசோட்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்காது ரொம்ப ப்ரொஃபஷனாக பண்ணா இருக்கும் அவங்க எல்லாரும் பார்த்தீங்கனா அஃபிஷியல் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அதனால் உங்களுக்கு தரமாக தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கனா என்ஜாய் பண்ணி வேறு பார்த்துக்கலாம் அண்ட் ஃபனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நியூஸ் பண்ணால் வந்தாச்சு டிஸ்னி சேனல்ஸ் ஒரிஜினல் மூவி ஸ்பென் கமிங் ஆன் டிஸ்னி இன்டர்நேஷனல் ஹெச்டி உண்மையிலே ஒரு வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ புது மூவி பார்த்தீங்கன்னா வரப்போகுது டிஸ்னி சேனல் ஒரிஜினல் தான் வந்து மெயின் ஹைட்டேன்னு சொல்லலாம் அதை விட ஒரு மெயின் ஹெலெட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுல இந்தியன் தான் காட்ட போறாங்க மெயின் கேரக்டராக அதான் பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் நிறைய இது வந்து சிட்காம்ஸ்ல வந்து இருக்குதான் நான் அதை பத்தின மென்ஷன் பண்ணல நானு இதுக்கு பர்டிகுலர் மென்ஷன் பண்ணுறேன் இந்த ஸ்பின் மூவி பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் கேரக்டர் மைய பத்தி தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த இந்த மூவியில பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயம் இருக்க போது அந்த கல்ச்சர்லாம் காட்டுவாங்க கன்ஃபார்ம் காட்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் கன்ஃபார்மா டிஸ்னி இன்டர்நேஷனல் ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா வந்து சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குது எல்லாமே சிட்காம் போட்டு இருக்காங்க டீனேஜர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ தான் போட்டுட்டுருக்காங்க நிறைய மன பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க சில பேருக்கு இந்த மாதிரி சேனல் இருக்குது இப்போ என்ன தெரியாது இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் டிவியில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்னி இன்டர்நேஷனல் எல்லாம் எல்லாத்துக்கும் என்ன போடுவாங்க நீங்கள் இப்போ தான் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மூவியை பார்த்தீங்கன்னா வந்து அதில் மேலே போட போகிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் இப்போ வந்து பிரிமே பண்ண பண்ணுறாங்க யூஎஸ் கடுத்து அதாவது ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ் பண்ணுறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டின் அணிப்பெண்ணா டெலிகாஸ் பண்ணுறாங்க டுவெல் பிஎம் அப்ப நீங்கள் இப்போ தான் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மூவியை பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்ட் தேர்ட்டி தான் வந்து அபிஷியல் ரிலீஸ் பண்றாங்க அதாவது இன்டர்நேஷனல் ரிலீஸ் பண்றாங்க அதுக்கு அடுத்து ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா இந்தியா பேர் ரிலீஸ் பண்றாங்க ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் எதுக்கு ரிலீஸ் எதுவும் தெரிஞ்சிருக்கோம் ஆகஸ்ட் ஃபிஃப்டின் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அந்த மாதிரி ரிலீஸ் பண்றாங்க தேர்ட்டீன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எதுவும் தெரியல எனவே பாத்தீங்கன்னா வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அங்கே டெலிகாஸ்ட் சொன்ன மூவி இங்கே பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம் பொதுவாகவே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப டிலே பண்ணுவாங்க அநியாயத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆகும் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டே நாளில் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம் எனவே கேஸ் இந்த ஆசமான அப்படி நான் உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கால் பண்ணுங்க நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக இருந்தால் சேம் ஃபேன்ஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஆரிக மக்களே